ஒலிச்சுவடிகள் என்று சொன்னால் திருக்குறள் என்று சொல்வோம், அல்லது நாரடியார் என்று சொல்வோம், இல்லவா கம்பராமாயணம் என்று நமக்கு தெரிந்த இலக்கியங்களை பற்றி எல்லாம் சொல்வோம். ஆனால் இங்கிருக்கின்ற ஒலிச்சுவடிகள் பார்க்கும் பொழுது அவற்றிலுள்ள வேறுபாடு நமக்கு தெரியும். நாட்குறிப்பு என்று நாம் டைரி என்று டைரி எழுதுகிற ஒரு பழக்கம் இருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் ஜெர்மானிய பாதிரிமார்கள் தமிழை எழுத படிக்க கற்றுக்கொண்டு ஓலைச்சுவடிகளில் அவர்கள் எழுதும் பயிற்சியை மேற்கொண்டு அவர்கள் கைப்பட எழுதிய ஓலைகள் இருக்கின்றன. ஒன்று அவர்களே கைப்பட எழுதியது, மற்றொன்று அவர்களுடைய உதவியாளர்கள் எழுதிய ஓலைகள் என்ற வகையில் இருக்கின்றன. இந்த ஓலைகள் எல்லாம் என்ன சொல்லப்போகின்றன என்று பார்க்கும் பொழுது, ஒரு ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடிஸ், சோசியோலாஜிக்கல் ஸ்டடிஸ் என்று வரும்பொழுது இவை மிக மிக முக்கியமான தகவல்களை நமக்கு வழங்குகின்றன. அந்த காலகட்டத்து சமூக நிலைப்பாடு, அந்த காலகட்டத்து உணவு வகைகள், அந்த காலகட்டத்து செயல்பாடுகள், சமய நிலைகள் என்ற வகையில் பல தகவல்களை இவை வழங்குகின்றன. உதாரணமாக கோட் தமிழ் 27 இருக்கு இல்லையா, இது அந்த அந்த லாங்குவேஜ்ல இருக்கு, அதனால நான் அதை அப்படியே வைத்திருக்கிறேன். 1742 சாமிதாசன் என்பவர், அதாவது அவர் உதவியாளர், ஒரு உதவியாளர், அவர் எழுதியவை 11 ஓலைகள், 40 சென்டிமீட்டர் நீளத்திலும் 25 சென்டிமீட்டர் அகலத்திலும் உள்ள ஓலைகள் இருக்கின்றன. அவை இரண்டு பக்கங்களிலும் உள்ளவையாக இவை இருக்கின்றன. இந்த ஓலைச்சுவடிகள் அன்ற டெய்லி, அதாவது ஒவ்வொரு நாளும் எழுதப்பட்ட விஷயங்களை அவை விவரிக்கின்றன. அடுத்ததாக இந்த நூலை ஒன்று பார்க்கலாம், நட்சத்திர சாஸ்திரம் அப்படிங்கிறது. அந்த எழுத்து அமைப்புகளை நீங்க பார்க்கலாம். அதாவது தமிழ் கற்றுக்கொள்ள வந்த பாதிரிமார்கள், சமயம் பரப்ப வந்த பாதிரிமார்கள் தமிழை கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழலுக்கு அவர்கள் வந்தார்கள். ஆக ஏனென்றால் இங்கு தமிழ் மொழியின் மூலமாக தான் மக்களை அணுக முடியும் என்ற ஒரு சூழல் இருந்தது. ஆக அப்படி அவர்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது ஒலிச்சுவடிகள் எவ்வாறு எழுதப்பட்டதோ அதே வகையிலேயே அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அச்சு இயந்திரம் வந்த பிறகு காகித ஆவணங்கள் வந்துவிட்டன அல்லவா. அந்த காகிதங்களை எப்படி பயன்படுத்தி நாம் தமிழில் ஆவணங்களை உருவாக்கலாம் என்ற வகையில் முயற்சிகள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் இவை எழுதப்பட்டவை. அந்த இஷ் என்ற எழுத்துக்கு மேற்கொள்ளி இல்லை, மெய்யெழுத்து இல்லை. ஏனென்றால் ஓலைச்சுவடிகளில் அதை எழுதுவதற்கான பயிற்சி அவர்களுக்கு அப்போது இல்லை. பிறகு அச்சேத்திர இல்லை, அதுலேயும் புள்ளி இல்லாமல் இருக்கு. எப்படி ஓலைச்சுவடிகள் இருக்குமோ அதே மாதிரியான ஒரு அமைப்பை நாம் இதில் காணலாம். சரி, இவை இரண்டும் கோப்பன்ஹேகன் அரச நூலகம் ஆவண பாதுகாப்பும், அவற்றில் உள்ள சில ஆவணங்களை நான் விளக்கிவிட்டேன். அடுத்ததாக பிரான்ஸ் பாரிஸ் அரச நூலகத்தில் உள்ள ஆவண பாதுகாப்பகத்தில் உள்ள ஆவணங்கள். இங்கே இந்த, அதாவது நான் முதலில் சொன்னேன், பாரிஸை பொறுத்தவரை மிக அதிகமான ஆவண பாதுகாப்பகங்கள் நூலகங்களில் தமிழ் சுவடிகள் இருக்கின்றன. நான் இதுவரை நேரடியாக சென்று பார்த்த ஒரு நூலகம் இந்த ஒரு நூலகத்தில் மாத்திரமாக செய்திருக்கின்றேன். இதில் 97 ஓலை கட்டுகள் தமிழ் நூல்கள் இருக்கின்றன. மிக சிறப்பானவை அந்த நூல்கள் எல்லாம். இந்த நூல்களில் ஏற்கனவே 1200 ஓலைகளை தமிழ் மரபறக்கட்டளை மின்னாக்கம் செய்து அவற்றை வைத்திருக்கின்றோம். அவை ஆய்வுப்படுத்த வேண்டும் என்ற வகையில் வைத்திருக்கின்றோம். அதில் ஒன்று பரத்தையர் மாலை. பரத்தையர் என்பது சங்க தமிழ் நமக்கு தெரியும். அந்த இது இவை எல்லாம் தமிழகத்தில் அவர்கள் இருந்த சமயத்தில் எடுத்துக்கொண்டு சென்ற வகையான ஒரு நூல்கள். அர்கோட் நம்பர் 408, 11 ஓலைகள் கொண்டது, 1150 நூலகத்தில் இணைக்கப்பட்டது இந்த ஓலை. பிறகு அல்பபெட் செலவே, அதாவது எழுத்துக்கள் பயிற்சி. நீங்கள் பார்க்கலாம் எப்படி அவர்கள் எழுத்துக்களை ஓலைச்சுவடிகளில் எழுத பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள் என்பதை காணலாம். அடுத்ததாக விக்ரமாதித்தன் பாடல் கதை, இது கையெழுத்தாகவே ஆவணமாக உருவாக்கப்பட்ட ஒரு நூல், 1750 நூலகத்தில் இணைக்கப்பட்டது. அடுத்ததாக இது மிக மிக முக்கியமான ஒரு நூல் என்று நான் கருதுகின்றேன். எல்லோருக்கும் தெரிய வேண்டிய, அறிய வேண்டிய ஒரு நூல் இது. இந்த நூலின் பெயர் காஸ்ட் அண்ட் ப்ரொஃபஷன் தி இண்டீஸ். இந்த நூலை தமிழ் மொழியில் இப்பொழுது கொண்டு வரும் முயற்சியில் தமிழ் மரபார் கட்டளை இருக்கின்றோம். ஏறக்குறைய 400 பக்கம் கொண்ட ஒரு நூல் இது. இந்த நூலில் உள்ள சிறப்பு என்னவென்றால், இன்றைக்கு நமக்கு செல்போன் இருக்கின்றது, கேமரா இருக்கின்றது, அதன் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் நாம் போட்டோ, அதாவது புகைப்படங்கள் எடுத்து அவற்றை ஆவணப்படுத்துகின்றோம். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஓவியம், அதாவது ஓவியம் ஓவியங்களின் வழியாகத்தான், போர்ட்ரேட் என்று சொல்லக்கூடிய வகையில் ஓவியங்களின் வழியாகத்தான் நம்மால் ஒரு பதிவுகளை உருவாக்க முடிந்தது. அந்த காலகட்டத்தில் ஒரு பிரெஞ்சு பாதிரியார் ஒருவரால் உருவாக்கப்பட்ட நூல் இது, 1830 கிபி 1830. இதில் ஒவ்வொரு தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு சாதியால், சாதி தொழில் என்று இருக்கின்றது, அந்த சாதி தொழில் சார்ந்த வகையில் ஆண் பெண் இருவரது உடைகளோடு அவர்களுடைய தொழிலும் காட்டப்படும் வகையில் இது பதிவாக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நீங்கள் காணலாம், முதலில் தமிழ் கசாப்புக்காரர் மராட்டிய சாதி. அவங்க பயன்படுத்திய சொற்களை எல்லாம் நாம், அதாவது இன்று நாம் பார்க்கின்ற அதே கான்டெக்ஸ்டில் நம்ம பார்க்க முடியாது, சாதி என்ற வகையில் பார்க்க முடியாது. ஆனால் எப்படி அவர்கள் புரிந்து கொண்டு எழுதியிருக்கின்றார்கள் என்று காணலாம். அதே கீழே பிரெஞ்சு மொழியில் அவர் வழங்கியிருக்கிறார்கள்,
சில பக்கங்களுக்கு பின்புறத்தில் சில தெளிவு வழங்கியிருக்கின்றார்கள் விளக்கமாக. அந்த அடுத்ததாக பூ புஷ்பம் தொடுக்கிற சாதி சாதிக்காரன் அவன் பெண் சாதி. அந்த பெண் சாதி அப்படிங்கிறது வந்து பெண் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக பெண் சாதி என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள். அதாவது பூ தொடுக்கின்றவர். அதாவது பல்வேறு வகையான தொழில்கள் பல்வேறு வகையான தொழில்களை காட்டக்கூடிய வகையில் அது வந்து அது எனக்கு நன்றாக தெரியவில்லை. எழுத்தர் ஸ்கிரைபர்ஸ் என்று சொல்லுவோமே அந்த தொழில் செய்பவர். அது அந்த வகையில் பல்வேறு வகையான தமிழகத்தில் 1830 வாக்கில் தமிழகத்தில் இருந்த பல தொழில்களை காட்டுவதாகவும் விவசாய நிலத்தில் எப்படி மனிதர்கள் இருந்தார்கள் என்பதாகவும் அதாவது பல்வேறு சமூக அடுக்குகளில் தம் மக்கள் வாழ்ந்த அந்த நிலையை காட்டுவதாகவும் இந்த நூல் என்பது அற்புதமான ஒரு ஆய்வு நூலாக நமக்கு இருக்கின்றது. ஆக இந்த இதே போல இன்னும் மேலும் ஒரு இரண்டு நூல்களையும் அந்த நூலகத்தில் நாங்கள் இணக்கம் செய்திருக்கின்றோம். இது சித்திரக்கதைகள் என்பது இந்த வகையான நூல்களும் அங்கே இருக்கின்றன. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு ஒரு ஆவண பாதுகாப்பகம் என்றால் ஜெர்மனியில் இருக்கின்ற ஹால ஃப்ராங்கன் இன்ஸ்டிடியூட் என்பதுதான். அதாவது லூத்தரன் மதம் என்பது சீர்திருத்த கிறித்துவம் என்பது ஜெர்மனியில் உருவானது. மார்ட்டின் லூத்தர் அவர்கள் உருவாக்கிய அந்த மதம் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பித்தது. அதில் குறிப்பாக டென்மார்க் அரசு எடுத்த முயற்சியினால்தான் கிழக்கு கீழே உள்ள நாடுகளுக்கு இந்த மதம் என்பது பரவ ஆரம்பித்தது. அந்த காலகட்டத்தில் டேனிஷ் வர்த்தகர்கள் இந்த மதப்பரப்பு படிக்க வராத காலகட்டத்தில் அவர்களுக்கு சமயம் பரப்புவதற்கு உதவியர்கள் ஜெர்மானியர்கள். இந்த ஹால ஃப்ராங்கன் பல்கலைக்கழகத்தில் தான் தமிழ், அதாவது உலகம் முழுவதும் நாம் பார்க்கும்போது இந்த தமிழ் இருக்கைகளுக்காக நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழ் இருக்கைகள் என்பதன் தொடக்க புள்ளியாக இங்கேதான் நடந்திருக்கின்றது. ஏற்கனவே 1741-49 காலகட்டத்தில் திட்டமிடப்பட்டு அங்கே ஹால ஃப்ராங்கன் இன்ஸ்டிடியூட் அதில் ஒரு தமிழ் ஃபேக்கல்டி என்பது உருவாக்கப்பட்டது. அதன் மூலமாக அங்கே தமிழ் பாதிரிமார்களுக்கு முதல்நிலை பாடமாக வழங்கப்பட்டு பிறகு அந்த முதல்நிலை பாடத்தில் அவர்கள் தேர்ச்சி பெற்ற பிறகு இரண்டாம் நிலை பாடத்தில் அவர்கள் தேர்ச்சி பெற்றால்தான் தமிழகத்துக்கு அவர்கள் வந்து சமய பணி ஆற்ற முடியும் என்ற வகையான ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருந்ததை நாம் காண்கின்றோம். ஆக அந்த வகையில் தமிழ் ஒரு கல்லூரியில் நுழைந்த அந்த பெருமை என்பது இந்த ஹால ஃப்ராங்கன் பல்கலைக்கழகத்துக்கு இருக்கின்றது. இது ஒரு இன்ஸ்டிடியூட் நிறுவனம் என்று சொல்லலாம். ஆக இதில் உள்ள ஓலைகள் என்பன இரண்டு வகைப்படுகின்றன. இதை நான் கொஞ்சம் சீக்கிரமா போயிடுறேன். ஏன்னா நிறைய ஓலைகள் இதில் மிகச்சிறப்பாக நான் காண்பது என்னவென்றால் தமிழ்ல நம்ம ஓலைச்சுவடி பார்த்திருப்போம். இங்க ஜெர்மானிய மொழியில இருக்கு ஓலைச்சுவடி. ஜெர்மானிய மொழியிலும் தமிழிலும் என்ற வகையில் இரண்டு வகையிலும் எழுதப்பட்டிருக்கின்றன. ஓவியங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒவ்வொன்றையும் பாடுபடுதலின் சாத்திரம் இதில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் ஒரு சமயம் உருவாகின்றது. அதாவது சீர்திருத்த கிறித்துவம் என்பது ஒரு ஒரு ஜெர்மானிய நிலத்தில் உருவாகின்ற ஒரு மதம். அதில் இருக்கின்ற நூல்கள் எல்லாம் லத்தீன் மொழியில் உள்ளவை அல்லது ஜெர்மானிய மொழியில் உள்ளவை. அவற்றிற்கான தமிழ் பாடநூல்களை அவர்கள் உருவாக்குகின்றார்கள் தமிழில். ஆக அந்த வரலாற்று விஷயங்கள் நடந்திருக்கின்றன. ஆக நமது பார்வையில் எப்பொழுதுமே ஓலைச்சுவடிகள் என்றால் தமிழ் மொழி, தமிழ் இலக்கியம், தமிழ் சமயம், இந்த மாதிரியான சிந்தனையே இருக்கின்ற நமக்கு ஓலைச்சுவடிகளில் பிற மொழி சார்ந்த பிற சமயம் சார்ந்த விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி என்பது நாம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. பிறகு பல கையெழுத்து ஆவணங்கள், நிறைய கையெழுத்து ஆவணங்கள் இருக்கின்றன. இந்த ஆவணங்கள் எல்லாம் பொதுவாக ஆய்வு தளத்தில் பேசப்படாதவையாக இருக்கின்றன. இந்த ஆவணங்கள் மீண்டும் மீண்டும் என்று சொல்வதற்கு இல்லை, புதிதாக ஆய்வுப்படுத்தப்பட வேண்டும் என்ற சிந்தனையில் இவற்றை இந்த ஆவணங்களை விண்ணாக்கம் செய்திருக்கின்றோம். இவற்றை தொடர்ச்சியாக நாம் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். தமிழ் மரபார் கட்டளை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஆய்வில் ஆர்வம் உள்ளவர்களுக்கு இந்த ஆவணங்களை ஆய்வுக்காக வழங்குகின்றோம். இவையெல்லாம் சில உதாரணங்கள். பிறகு நாம் ஆர்வம் உள்ளவர்கள் தனியாக வந்து பார்க்கலாம். பிறகு தமிழக சமூக வரலாற்று பின்னணி என்று பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஏன்னா இது வந்து மிக முக்கியமாக நான் கருதுகின்றேன். நிறைய பேசப்படாத சில விஷயங்கள் அதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். அதாவது ஒலிச்சுவடிகள் என்ன நாம் என்ன நினைப்போம் என்றால் இலக்கியம் மீண்டும் சொல்றேன், இலக்கிய விஷயத்தை பற்றி பேசும், சமூகத்தை பற்றி பேசும். ஆனா ஒரு ஒலிச்சுவடி சொல்றது கருவாட்டு வாளிகளும் கருவாட்டு தெரியும். அந்த கருவாட்டு வாளிகளில் எப்படி வந்து அதற்குள்ளே இருக்கின்ற மீன்களுக்கு ஆவி இல்லை, பெண் சாதிகள் அவற்றை பார்த்துக் கொள்வார்கள் போட்டிருக்கு. ஒலைச்சுவடிகள்ல உள்ள விஷயம் அதாவது ஒரு சமூகத்தில் எப்படி நிலைமை இருந்தது என்பது சொல்றாங்க. ஒரு கருவாட்டு வாளிக்குள்ள இருக்கிற அந்த மீன்களுக்கு உயிர் ஆவி இல்லை என்பது உயிர் இல்லாத மீன்கள் அவை இருக்கின்றன. அதை ஜெர்மானியர்கள் எப்படி அதை பார்த்து அவர்கள் படித்துக் கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள், எப்படி ஓலையில் அதை எழுதினார்கள் என்ற செய்திகளை நாம் இங்கே காண்கின்றோம். ஆக
இந்த ஆவணங்களில் அது மட்டுமின்றி அன்றைய மெட்ராஸ் பகுதியில் வாழ்ந்த ஏறக்குறைய 15 வெளிநாட்டவர்களை பற்றிய செய்திகளை அவர்கள் கொடுப்படுகின்றார்கள். ஏனென்றால் நமக்கு தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் போர்த்துகீசியர்கள், டேனிஷ்காரர்கள், ஆங்கிலேயர்கள் என்ற ஒரு சிந்தனை மாத்திரமே இருக்கும். அது மட்டுமல்ல, அங்கு வாழ்ந்தவர்கள் ஆர்மேனியர்கள் இருக்கின்றார்கள், ஜார்ஜியாவிலிருந்து வந்தவர்கள் இருக்கின்றார்கள், சென்ட்ரல் ஏஷியாவிலிருந்து வந்தவர்கள் இருக்கின்றார்கள், ஸ்வீடன் நாட்டிலிருந்து வந்தவர்கள் இருக்கின்றார்கள், இப்படி பல அந்த நாடுகள் வெவ்வேறு யூதர்கள் இருந்திருக்கின்றார்கள், சிரியர்கள் இருந்திருக்கின்றார்கள். இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த ஆவணங்கள் எல்லாம் சொல்கின்றன. அடுத்ததாக அது மட்டுமல்ல, இன்றைய மெட்ராஸ் பகுதியில் மிக விரிவாக பல இடங்களில் ஒவ்வொரு வீடுகளிலுமே ஏறக்குறைய 25 மரங்கள் நடப்பட்டிருந்தன. வெவ்வேறு விதமான மரங்கள் இருந்தன, வெவ்வேறு விதமான தாவரங்கள் இருந்தன. பெரிய பட்டியலையே நாம் காண்கின்றோம். ஆனால் இன்றைய மெட்ராஸில் வந்து சென்னையில் நம்மளால் அதை பார்க்க முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எந்த வகையில் அந்த மாற்றம் ஆகிவிட்டது என்பது பற்றி நமக்கு தெரியும். பிறகு வந்து சிறுவர்கள் வந்து எப்படி பல்லக்கு தூக்கி கொண்டு செல்வார்கள், ஒரு பல்லக்கு செய்ய 40 பகோடா, ஒரு பையனுக்கு ஒரு சிறுவனுக்கு ஒருவரை உள்ளே உட்கார வைத்து தூக்கி கொண்டு செல்வதற்கு, அதாவது 6 பேர் தூக்கி கொண்டு செல்வார்களாம், அதற்கு 4 பகோடா பணம் கொடுத்தால் அவர் தூக்கி செல்வார்கள் என்ற செய்தி, ஒரு 5 பகோடா கொடுத்தால் ஒரு மாதத்திற்கு தூக்கி செல்லக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அது ஒரு மாதிரியான ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து அந்த மாதிரி கொடுத்துருக்கிறாங்க. ஸோ அந்த செய்திகளையும் நாம் பார்க்கின்றோம். திருமணத்திற்கு மிகப்பெரிய அளவில் அவர்கள் செலவு செய்தார்கள் என்ற ஒரு செய்தியும் நாம் பார்க்கின்றோம். சில திருமணங்களுக்கு செய்திருக்கின்றார்கள், அந்த செய்திகளும் பார்க்கின்றோம். இப்படி பல்வேறு விதமான செய்திகள் வருகின்றன. அதில் மிக முக்கியமான ஒருவர் என்றால் பெஞ்சமின் ஷூல்ஸ் என்ற ஒருவர். அந்த பெஞ்சமின் ஷூல்ஸ் அவர் செய்த ஒரு விஷயம், அதாவது நாம் நிறைய பேரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழலில் இப்போது இருக்கின்றோம். தமிழறிஞர்கள் என்று சொல்லும் பொழுது ஐரோப்பிய அறிஞர்கள் ஒரு பட்டியல், நீள் பட்டியலே இருக்கின்றது. ஸோ இந்த விஷயங்கள் முழுமையாக என்னால் இந்த நிலையை சொல்ல முடியாது. ஆனால் தமிழ் மரபு அறக்கட்டளையின் தொடர்ச்சியான வீடியோ பதிவுகள், காணொலியில் நீங்கள் பார்த்து வாருங்கள், பல செய்திகளை அதன் வழியாக நாங்கள் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டு வருகின்றோம். ஆக செய்யப்பட வேண்டிய மின்னாக்க பணிகள் என்று சொல்லும்பொழுது இதோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். ஒன்று, ஓலைச்சுவடிகளின் பட்டியல். அயல் நாடுகள் இருக்கின்ற, ஐரோப்பாவில் இருக்கின்ற ஓலைச்சுவடிகள் ஆவணங்களின் ஓலைச்சுவடிகள் மின்னாக்கம், ஆவண பாதுகாப்புகளில் உள்ள ஓலை ஆவணங்களை முதலில் வந்து பட்டியலை உருவாக்குதல், பிறகு மின்னாக்கம் செய்தல், பிறகு அவற்றை காகித ஆவணங்களை மின்னாக்கம் செய்தல், பிறகு ஆய்வு அச்சு பதிப்பு. மின்னாக்கம் செய்யப்பட்ட ஐரோப்பிய ஆவண பதிப்பகங்களில் உள்ள ஆவணங்களை அச்சுப்பதிப்பாக வெளிக்கொணர்தல், ஆய்வுக்குட்படுத்தல். அதாவது அந்த ஆவணப்படுத்துதல், மின்னாக்கம் செய்தல் என்பவை கூட நிறைய தகவல்களை இதுவரைக்கும் தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற நமது அமைப்பு செய்து விட்டோம். ஆனால் ஆய்வு செய்வதற்கு நமக்கு ஆய்வு கூடங்கள் தேவை, பல்கலைக்கழகங்களில் ஒத்துழைப்பு தேவை. ஆக பல்கலைக்கழகங்களிலிருந்தும் கல்லூரிகளிலிருந்தும் நீங்கள் கட்டாயமாக இந்த முயற்சியில் எங்களோடு துணை நிற்க வேண்டும், மாணவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் மரபு அறக்கட்டளையின் அனைத்து தொடர்பு செய்திகளும் இங்கே இருக்கின்றன. நமது ஆப் இருக்கின்றது, நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். தமிழ் ஹெரிட்டேஜ் ஃபவுண்டேஷன் தொடர்பு இருக்கின்றது. பல்வேறு வகையான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றது எமது இந்த தன்னார்வல தொண்டூழிய நிறுவனம். ஐரோப்பாவில் தலைமையகம் இருக்கின்ற ஜெர்மனியில் ஐரோப்பாவில் ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாகவும் இயங்குகின்றது. மலேசியாவிலும் இலங்கையிலும் இப்போது இலங்கையில் பதிவு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு ட்ரஸ்ட் அமைப்பாக இது இயங்கி கொண்டிருக்கின்றது. தமிழர் மொழி, வரலாறு, பண்பாடு ஆகியவற்றை தொடர்ச்சியாக நாங்கள் ஆய்வுக்குட்படுத்தி அதனை ஒரு தொடர்ச்சியான ஒரு பணியாக செய்து வருகின்றோம். உங்கள் அனைவரின் ஆதரவும் நிச்சயமாக இந்த முயற்சிக்கு தேவை என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கேட்கலாமா? காசம் சென்னையில் இருக்கேன். What is the process to obtain the document? What is the process of process to get copy of the documents? Okay. Are there any resistance? நீ அவங்க கொடுக்கிறதுக்கு எதுவும் தயங்குவாங்களா இல்ல? சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ். அண்ட் மூணு க்வெஸ்சன். ஓகே. சோ வாட் இஸ் வாட் இஸ் தி process to get the ரிஜிஸ்டர்ஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் அவங்க போய். ஓகே. ஐரோப்பிய ஆவண பாதுகாப்புகளை பொறுத்தவரை மிக சுலபமாக அந்த ஆவணங்களை நம்மால் எடுக்க முடிகின்றது. நாம் ஒவ்வொரு ஆவண பாதுகாப்பகமோ அல்லது நூலகத்துக்கோ சென்று காலையில் சென்றாலே நமது புகைப்படம், பிறகு ஒரு ஐடென்டிட்டி கார்டு, இது ரெண்டு கொடுத்தோம்னாக்கா நமக்கு நூலகத்துக்கான ஒரு ஒரு ஐடி கார்டு என்று கொடுக்கின்றார்கள். அதை கொடுத்த பிறகு நம்மால் எந்த ஒரு கேட்டலாக் வேண்டுமோ அதை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். ஆனால் அந்த ஒவ்வொரு ஆவண பாதுகாப்பும் நூலகத்திற்கும் ஒரு வலைப்பக்கம் இருக்கின்றது. அதில் தொடர்பு
தொடர்புக்கான தகவல்கள் மின்னஞ்சல் முகவரி கொடுக்கப்பட்டிருக்கும். நான் பொதுவாகவே அவர்களை தொடர்பு கொண்டு எனக்கு தேவையான பட்டியலை அவர்களிடம் சொன்ன பிறகு நான் செல்லும் நாளில் அவர்கள் அந்த ஆவணங்கள் எடுத்து வைத்திருப்பார்கள். அதனால் உடனடியாக சோ ஃபிசிக்கல் பிரசன்ஸ் ரிக்வயர்டா? ஆமா, ஃபிசிக்கல் பிரசன்ஸ். நம்ம எதுவும் இமெயில்ல எதுவும் கேட்க முடியாது. பிரிட்டிஷ் லைப்ரரியில நம்ம கேட்கலாம். பிரிட்டிஷ் லைப்ரரியில வந்து அவங்க என்ன அவங்களோட கேட்டலாகிங் என்பது மிகப்பெரிய அளவில் செய்திருக்கின்றார்கள். அங்கே நாம் ஒவ்வொரு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக கேட்கலாம், அதற்கு கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த வகையில் இருக்கின்றது. ஸோ செகண்ட் இது வந்து ரெசிஸ்டன்ஸ், எதுவும் சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்னு ஷேர் பண்ண மாட்டாங்களா? சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன செய்வாங்கன்னா, அங்கே வந்து ரீடிங் ரூமில் வந்து நீங்கள் வாசிக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த எனக்கு தெரிந்த வரைக்கும் எந்த ஒரு ஆவண பாதுகாப்பையும் நான் இதுவரை தடைகளை நான் எதிர்நோக்கியதே இல்லை. உதவி அவர்கள் நிறைய உதவி செய்வாங்க. எது ஓல்டஸ்ட் டாக்குமெண்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததில்? இப்போ இங்கே ஐரோப்பாவில் இருக்கின்ற ஓல்டஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொன்னாங்க, பிரிட்டிஷ் லைப்ரரியில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் சொல்லலாம், மேப்ஸ். அது வந்து தமிழகம் இலங்கை பற்றிய, அதாவது கார்டோகிராஃபி அப்படிங்கிற துறையே என்னை பொறுத்த வரைக்கும் ஐரோப்பியர்கள் தான் அதை உருவாக்குனது. மேப் இன்றைக்கு நம்ம பார்க்குற மேப், ஸோ அது தமிழகத்தை பற்றிய மிக பழமையான 12th century கார்டோகிராஃபியில் அந்த மாதிரியான துறை வளர்ந்த பிறகு 12th century அந்த ஆவணத்தை நான் முதன்மை கேள்விகளை மட்டும் விடைகளை பெறுங்கள், துணை கேள்விகளை அவரிடத்தில் நேரடியாக பெறலாம். ஆனால் அடுத்த படைப்ப கருத்தாளர்களுக்கு வாய்ப்பு வேண்டும். மெட்ராஸில் ஏற்பட்ட பஞ்சம், கருப்பன் நகரம், வெள்ளை நகரம் பற்றி ஓலைச்சுவடு உள்ளதா? என்னுடைய கட்டுரையில முழுமையான விளக்கி இருக்கேன். யார் எனக்கு இந்த கேள்வி கேட்டீங்கன்னு தெரியல. என்னுடைய கட்டுரையில இருக்கு, கருப்பன் நகரம், வெள்ளை நகரம் இருக்கின்றது. அதாவது ஐரோப்பியர்கள் இருந்தது வெள்ளை நகரமாக மெட்ராஸின் ஒரு பகுதியாகவும், கருப்பன் நகரம் இருந்ததாகவும், ஏற்குறைய 8700 பேர் வந்து மக்கள் அந்த கருப்பன் நகரத்தில் இருந்ததாகவும், ஏற்குறைய 97 குடும்பங்களாக 97 குடும்பங்கள் வெள்ளை நகரத்தில் இருந்ததாகவும் குறிப்புகள் இருக்கின்றது. என் கட்டுரையில் நான் கொடுத்திருக்கின்றேன். ஐரோப்பிய ஆவணங்கள், ஐரோப்பாவில் கிடைத்த ஓலைகளில் எழுதப்பட்டிருக்கும் ஒப்பந்தங்கள் இன்னும் மதிப்பு உள்ளதா? இல்லை. ஏன்னா அரசு மாற்றம் என்று அடைந்து விட்டது. ஏனென்றால் தமிழகத்தில் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து விட்டது. அதனால் அந்த